Chapter 2, complex number, exercise 2.7, 5th sum. If cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, kuduthirukanga, show that cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 into cos alpha plus beta plus gamma and sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into sin alpha plus beta plus gamma. Namma proof panna solirukanga. So first நம்ம given part எடுத்து எழுதிக்கலாம் given part என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos alpha cos beta cos gamma equal to 0 னு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி sin alpha sin beta plus sin gamma வும் 0 னு கொடுத்திருக்காங்க சோ இப்போ நம்ம என்ன செய்யப் போறோம் இந்த cos alpha plus cos beta plus cos gamma அப்படியே வச்சுட்டு இந்த ஈக்குவேஷன் மட்டும் இன்ட்டு i ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் சோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க i sin alpha i sin beta plus i sin gamma equal to 0 னு கிடைக்கும் சோ இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களா இத செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இப்போ என்ன செய்யப் போறேன் 1 plus 2 ரெண்டே ஆட் பண்ண போறேன் சோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சோ cos alpha plus i sin alpha அதே மாதிரி இத குரூப் பண்ணிக்கோங்க அடுத்து cos beta plus i sin beta னு கிடைக்கும் சோ இதையும் குரூப் பண்ணிக்கோங்க plus cos gamma plus i sin gamma இதெல்லாம் எழுதுற கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா சம் வந்து ரொம்ப ஈஸியா தான் போடுறது சோ ஈக்குவல் டு 0 நம்ம கிடைக்குது சோ இப்போ என்ன நம்ம நேம் கொடுக்க போறேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டம் இருக்கு பாத்தீங்கன்னா cos alpha plus i sin alpha a னு எடுத்துக்க போறேன் cos beta plus i sin beta வ b னு எடுத்துக்க போறேன் cos gamma plus i sin gamma equal to सीन मेल नेम कुछ कैकुद ए प्लस बी प्लस सी ईक्वल जीरो कंटेल एटम एक्वल कास आलफा प्लस ई सैन आलफान कीसीवल कास बीटा प्लस ई सैन बीटानु सीसीवल cos gamma plus i sin gamma னு எடுத்துறோம். இப்ப என்ன செய்யணும்? லோயர் கிளாஸ்ல ஒரு ஐடென்டி படிச்சிருப்போம். அது என்ன ஐடென்டினா aq plus bq plus cq minus 3abc equal to a plus b plus c into a squared plus b squared plus c squared minus ab माइनस बीसी माइनस सीए अब ऐडेंटी पड़ी पाती ए प्लस बी प्लस सी वो फा जीरो ऐसा नम्बर मेल वो अभी तक ए प्लस बी प्लस सी ईक्वल जीरो को नाम वो इं सब्स्टिट्यूट पड़े होल टर्मे नम्बर इन आवल जीरो आो नम्बर इन क्यू प्लस बी क्यू प्लस सी क्यू माइनस थ्री ए बीसी क அதுக்கு அடுத்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம் இப்படி எழுதணும்னா aq bq cq 3abc சோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஐடென்டிட்டி இதில இருந்து நாம என்ன செய்யறோம் இடது பக்கம் தனியா lhs தனியா கண்டுபிடிச்சிட்டு rhs தனியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நாம என்ன செய்யப் போறோம் ஈக்குவல் பண்ணப் போறோம் சோ இப்போ நான் என்ன செய்யப் போறேன்னா lhs ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன் lhs ல என்ன இருக்கு aq bq cq சோ நான் ஃபர்ஸ்ட் lhs போட போறேன் LHS first first ना a cube கண்டுபிடிக்க போறேன் so a cube equal to a நம்ம என்ன எடுத்துறோம் cos alpha plus i sin alpha வந்து நம்ம a எடுத்துறோம் so
cos alpha plus I sin alpha வந்து நம்ம ஏன் எடுத்துருக்கோ c whole cube போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து நம்ம இதை விரிச்சு எழுதிக்கலாம் cos alpha plus I sin alpha into cos alpha plus I sin alpha இப்போ ஒரு தடவை cos alpha plus I sin alpha so 3 times வரதுனால நம்ம 3 times விரிச்சு எழுதிருக்கோம் இதுல வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பாக்ஸ்ல பாருங்க z1 equal to r1 cos theta 1 plus I sin theta 1 z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2 இந்த z1 z2 என்ன பண்றோம்னா z1 into z2 மல்டிப்ளை பண்றோம் அப்ப என்ன கிடைக்குதுன்னா r1 into r2 cos theta 1 plus theta 2 இந்த ஆங்கிள்ஸ் வந்து என்ன செய்யும் நமக்கு ஆட் ஆகும் சோ நம்ம இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அத போலார் ஃபார்ம்ல இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும் அந்த ஆர்குமெண்ட் வந்து என்ன செய்யும் ஆட் ஆகுது சோ இங்க பாருங்க I sin theta 1 plus theta 2 அதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் सो इं नम मल्टिप्ले पड़ो ना सो का आंगल्स आलफा प्लस आलफा प्लस आलफा अभी इमेजरी पोर्ट अदा आलफा सो साइन ऑफ आलफा प्लस आलफा प्लस आलफान को नम्बर इन कास थ्री आलफा प्लस आई साइन 3 alpha so a cube ல இருந்து நமக்கு இப்படி கிடைக்குது so a cube is equal to cos 3 alpha plus I sin 3 alpha similarly போட்டு நம்ம அதே மாதிரி b cube க்கு எழுதலாம் so b cube equal to beta க்கு வந்து b cube க்கு வந்து beta வச்சு எழுதணும் so 3 beta plus I sin 3 beta னு அதே மாதிரி c cube வந்து gamma வச்சு எழுதணும் so cos 3 gamma plus I sin 3 gamma so இப்போ என்ன செய்யப் போறோம்னா எல்லாத்தையும் LHSல வந்து 3 வந்து நம்ம ஆட் பண்ணோம் a cube plus b cube plus c cube so அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் so a cube plus b cube plus c cube that is equal to எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம் so cos 3 alpha plus I sin 3 alpha அடுத்து plus b cube என்ன கிடைச்சச்சு cos 3 beta plus I sin 3 beta and கிடைச்சு அடுத்து c cube என்ன கிடைச்சு cos 3 gamma plus I sin 3 gamma and கிடைச்சு இப்போ நம்ம இத group பண்ணலாம் real part imagined part தனியா group பண்ணலாம் so cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma இது வந்து real part plus imaginary part வந்து i ஏ வெளிய எடுத்துருங்க so sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma so இதுதான் நமக்கு LHS ல இருந்து கிடைச்சது அடுத்து வந்து நம்ம RHS கண்டுபிடிக்கலாம் so 3 rhs வந்து so நமக்கு rhs வந்து 3 abc so lhs நம்ம a cube plus b cube plus c cube கண்டுபிடிச்சோம் rhs வந்து 3 into a into b into c அப்ப 3 into a வந்து என்னது நமக்கு cos alpha plus I sin alpha அதே மாதிரி b வந்து cos beta plus I sin beta அடுத்து வந்து cos gamma plus I sin gamma சிதே இதுலயே நம்ம அதே ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோம்னா ஆங்கிள் ஆட் ஆகும் சோ 3 இன்டு எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆங்கிள் ஆட் ஆகும் சோ cos alpha plus beta plus gamma னு கிடைக்கும் plus I sin alpha plus beta plus gamma னு கிடைக்கும் सो थ्री वो कामन वे थ्री उसे मल्टिप्लाई क्री कास आलफा प्लस बीटा प्लस गामा प्लस थ्री ई इंटू साइन आलफा प्लस बीटा प्लस गामान कमुक
3 into ABC. இப்போ ரெண்டே நம்ம ஈக்குவல் பண்ண போறோம். சோ என்ன ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். சோ AQ plus BQ plus CQ equal to 3ABC. இதை நம்ம எடுத்து எழுதுறேன். என்னன்னு நமக்கு கிடைச்சிச்சு. சோ இந்த பக்கம் கிடைச்சது வந்து cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma. So plus imaginary part வந்து I into sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to. So 3 into கிடைக்குது நமக்கு. So 3 into cos alpha plus beta plus gamma plus 3 into I sin alpha plus beta plus gamma. So இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவ்வளவத்தை இடது பக்கம் கிடைச்சதையும் வலது பக்கம் கிடைச்சதையும் இப்போ எடுத்து இருக்கேன். என்ன செய்ய போறேன்னா ரெண்டு இமேஜினரி பார்ட்டோட இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ண போறேன், ரியல் பார்ட்டோட ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ண போறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப இது வந்து நமக்கு என்னது ரியல் பார்ட், இதுக்கு ஈக்குவல் டு இது ஈக்குவல் கிடைக்கும். அடுத்து வந்து இமேஜினரி பார்ட், அதை ஈக்குவல் பண்ணா இது ஈக்குவல் டு நமக்கு இதுன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ காஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் காஸ் 3 பீட்டா பிளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு கிடைக்கும். அடுத்து சைன் 3 ஆல்ஃபா பிளஸ் சைன் 3 பீட்டா பிளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு என்ன நமக்கு கிடைக்கும், 3 சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. அதான் நம்மளுக்கு இப்போ தேவையான பார்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு நமக்கு நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த ஐடென்டிட்டி தான், ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் சி க்யூ ஈக்குவல் டு 3ABC. இது தெரிஞ்சாலே போதும், இதை மறக்காமல் வச்சுட்டாலே போதும், அந்த சம் நம்ம போட்டுடலாம். ஏன்னு என்னன்னு தெரியணும், ஏன்றது வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாங்க வச்சுக்கோங்க, பீன்றது வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, சீன்றது காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. இதை ஞாபகிச்சாலே இந்த ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக போட்டுறோம். ஸோ இடது பக்கம் தனியாக கண்டுபிடிங்க, வலது பக்கம் தனியாக கண்டுபிடிங்க, ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ரியல் பார்ட் ஈக்குவல் டு ரியல், இமேஜின் பார்ட் ஈக்குவல் டு இமேஜின் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு தேவையான நிறுவ வேண்டிய பார்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும்.